ஜெம் பக்தி டிவி நேயர்களுக்கு காலை வணக்கங்க. இன்று நம்ம ஜோதிட துளிகளில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா யோகங்கள் பற்றி தாங்க. அந்த யோக வரிசையில் பாரிஜாத யோகத்தை பற்றி பேச போகிறோம். அது என்ன பாரிஜாத யோகம் அப்படின்றது பார்க்கும்பொழுது, லாபஸ்தானத்தில் அதாவது சுபகிரகங்கள் ஆட்சியாகவோ அல்லது உச்சமாகவோ அல்லது அந்த இடத்ததிபதி ஆட்சியாகவோ உச்சமாகவோ பெற்றிருந்து அதனை சுபகிரகங்கள் பார்த்தால் அதற்கு பெயர் பாரிஜாத யோகம். இந்த யோகத்தினால் என்ன விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்குறச்சா, பொதுவாகவே வந்து ஒரு பொதுவாகவே 11வது இடம் உச்சம் ஆட்சி பெற்றவர்களுக்கு நிச்சயமாக பண பிராப்திகள், தன யோகம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஈவன் வந்து ராஜாக்கள் 10,000 கோடி 500 கோடி என்று சொல்கிறார்கள் அல்லவா, அந்த அளவுக்கு பணம் அப்படி கோடிக்கணக்காக அவர்களிடம் புழங்கும்னே சொல்லலாம். அதற்கு பெயர் தான் பாரிஜாத யோகங்க. இன்று காலை வந்து 7:30 முதல் 8:30 மணி வரைக்கும் வந்து என்ன பார்த்தீங்கன்னா நல்ல நேரங்க. அதே மாறி பார்த்தீங்கன்னா மாலையில 3:30 முதல் 4:30 மணி வரைக்கும் நல்ல நேரம். இன்று கிழமை வியாழக்கிழமைங்க. சோபகிருது வருடம் ஆனி மாதம் 9ஆம் தேதி. இன்று ஆங்கில தேதி படி பார்க்கும்போது ஜூன் மாதம் 24, 2023. இன்று நம்ம பார்க்கக்கூடியது இப்போ நல்ல நேரம், ராகு காலம், யமகண்டெல்லாம் பார்க்கலாங்க. நல்ல நேரம் பார்க்கும்போது காலை 7:30 முதல் 8:30 மணி வரைக்கும் நல்ல நேரம். ராகு காலம் பார்க்கும்போது காலை 9 மணி முதல் 10:30 மணி வரைக்கும் ராகு காலங்க. யமகண்டம் எத்தனை மணிக்குன்னு பார்த்தீங்கன்னா மதியம் 1:30 முதல் 3 மணி வரைக்கும் யமகண்டங்க. பொதுவாகவே ராகு காலம் யமகண்டம் இந்த நேரத்தில் சுபகாரியங்களை தள்ளி போடுவது நல்லதுங்க. இன்றைக்கி வந்து யாருக்கு சந்தோஷமும் பார்க்கும்போது, அதுவும் குறிப்பாக திருவோண நட்சத்திரக்காரர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தினம். அதாவது சந்திராசிரமம் அவர்களுக்கு நடந்துகிறது, மிகவும் கவனம் தேவை. இன்று கிரக நிலைகளை பார்க்கலாம் வாங்க. இன்று கிரக நிலைகள் அப்படின்னு பார்க்கும்போது மேஷ ராசியில் குரு பகவானும் ராகு பகவானும் சஞ்சரிக்கிறார்கள். மிதுனத்தில் சூரியன் மற்றும் புதன் பகவானும், கடகத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிர பகவானும், சந்திரன் சிம்ம ராசியில் சஞ்சரிக்கிறார், கேது பகவான் துலாமையில் சஞ்சரிக்கிறார், கும்பராசியில் சனி பகவான் சஞ்சரிக்கிறாருங்க. இன்று ராசி பலன்களை பார்க்கலாம் வாங்க. மேஷராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது, உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் பயணிக்கிறாருங்க. இதன் காரணமாக உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பதவி யோகம் என்று சொல்வார்கள் இல்லையா, பதவி யோகம். அது மட்டும் இல்லாமல் அதாவது பதவி பூர்வ புண்ணியானு சொல்லுவாங்க, அந்த பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சந்திர பகவான் விட்டுருக்கனால நிச்சயமாக வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும்னு சொல்லலாம். இன்று முயற்சித்திருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய இன்டர்வியூ, நேர்முக தேர்வுகள் மற்றும் உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்திலும் ஒரு வெற்றிகரமான சூழல் உங்களுக்கு உண்டாகுங்க. அது மட்டுமா, உங்களுடைய பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் உபஜயஸ்தானத்தில் விட்டிருப்பதனால நிச்சயமாக நீங்கள் முயற்சிக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக முடியுங்க. உங்களுடைய 4வது ஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கர பகவான் விட்டிருக்கிறதுனால நிச்சயமாக தாங்கள் முயற்சி செய்தீர்கள் என்றால் உங்களுடைய கனவுகள் அனைத்தும் இன்று நிறைவேறக்கூடிய ஒரு சூழல் உண்டாகுங்க. கணவன் மனைவி உறவில் ஒரு நல்ல ஒரு இணக்கங்கள் நிச்சயமாக இருக்கும். இன்று அதாவது ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய ஒரு சூழலும் இன்று உண்டாகும். உங்களுக்கு வந்து எந்த கடவுளை வணங்க வேண்டும் என்று பார்க்கும்பொழுது, நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அதாவது செவ்வாய் பகவானை மனதார நினைத்து கொண்டு கூடிய காரியங்களை ஆரம்பியுங்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை மற்றும் மஞ்சள். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 3. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அடுத்த ராசி என்று பார்க்கும்பொழுது ரிஷப ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு எப்படி இருக்கும் பார்க்கலாங்க. உங்கள் ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான். பொதுவாகவே நீங்கள் எப்படின்னா ஒரு அட்ராக்டிவ் பர்சனே என்று சொல்லலாம். ஒரு கூட்டத்தில் நீங்கள் தனியாக தெரியும் வண்ணம் நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு நபர், மற்றவர்களை ஈர்க்கக்கூடிய ஒரு நபர் என்றால் அது ரிஷபராசிக்கே பொருந்தும் என்று சொல்லலாம். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கரனாக வருவதால் நிச்சயமாக அனைவருக்கும் உங்களை பிடித்த வண்ணம் இருக்கும். எப்பொழுதும் ஒரு புன்முறுவலுடன் நீங்கள் பயணிக்கக்கூடிய நபர், எந்த கவலை இருந்தாலும் அதனை வெளியே காட்டாதவர். உங்களுடைய ராசிக்கு இன்று சந்திர பகவான் சுகஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் இந்த வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட காரியங்களில் உங்களுக்கு வெற்றி உண்டாகும். ஒரு சிலர் புது வாகனம் வாங்கிறதுக்குண்டான ஆயத்தம் ஆவீர்கள். இன்னும் ஒரு சிலருக்கு தங்களுடைய வீடு முயற்சிகள் அல்லது வீடு ஆல்டர் பண்ணக்கூடிய விஷயங்கள் இவை அனைத்திலும் தங்களுக்கு நிச்சயமாக உங்களுடைய காரியங்கள் எளிதாக நிறைவேறக்கூடிய சூழல் உண்டாகும். உங்கள் பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் ஆட்சி பெறுவதால்
நிச்சயமாக உங்களுடைய பணவரவுக்கு பஞ்சமில்லை என்றே சொல்லலாம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கடவுள் மகாலட்சுமி தாயாரை மனதார நினையுங்கள். பலவித நன்மைகள் உண்டு. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 5. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மிதுன ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க எப்படிப்பட்டவன்னு அவங்க கவனிக்கலாங்க. நீங்க பொதுவாகவே எப்படி இருப்ப எப்படின்னு ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா, எல்லாரையும் எளிதில் நம்பக்கூடிய ஒரு நபர் யார் என்றால் அது மிதுன ராசிக்காரங்கன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அனைவரையும் நம்பி நம்பி ஏமாறக்கூடிய ராசி என்றாலும் அது உங்களைத்தான் சாரும். ஸோ பொதுவாகவே நீங்கள் எப்பொழுதும் அலர்ட்டாக இருக்க வேண்டிய ஒரு சூழல் உங்களுக்கு எப்போ இயற்கையாகவே இருக்குங்க. தயவு செய்து யாரையும் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லுவேன். அதாவது நம்பக்கூடியவர்களை நம்புங்கள், இருந்தாலும் கூடுமானவரை நம்ப எச்சரிக்கையாக இருப்பது நல்லதல்லவா. உங்களுக்கு இன்னைக்கு ராசிப்படி பார்க்கும்பொழுது சந்திர பகவான் உபஜய ஸ்தானத்தில் வீற்றிருக்காருங்க. இதன் காரணமாக நிச்சயமாக பல நன்மைகள் உங்களுக்கு கிட்டும். அதாவது உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால் ஒரு நல்ல ஒரு நன்மைகள் உண்டாகும், ஆதாயம் கிடைக்கும். தங்களுடைய விருப்பத்திற்கிறங்க மற்றவர்கள் செயல்படுவார்கள். உங்களுடைய கணவன் மனைவி உறவில் நல்ல அற்புதமான ஒரு அன்பு நிலைக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டாகும். இதுவரை புரிந்திராத உங்களுடைய தம்பதிகளுக்கிடையே பிரச்சனைகள் உண்டாயிருந்தால் நிச்சயமாக அதனை உணர்ந்து மனம் உணர்ந்து மீண்டும் இணையக்கூடிய ஒரு சூழல் உண்டாகுதுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கடவுள் யார் என்று பார்க்கும்பொழுது சீனிவாச பெருமானை மனதார நினையுங்கள். பல விதங்களிலும் நன்மைகள் கிட்டும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது 5 மற்றும் 8. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் வெள்ளை. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடிய ராசி கடகராசிக்காரங்க. பொதுவாகவே கடகராசினாலே ஒரு உங்களுக்கே தெரியும், அதாவது நீரிலும் இருக்கும் நிலத்திலும் இருக்கும்ன்ற ஒரு நண்டு மாதிரி ஒரு கேரக்டர். எங்கே போனாலும் பூந்து வெளியே வந்து வரக்கூடிய ஒரு நபர் யாருன்னா அது கடகராசின்னு சொல்லலாம். ஸோ அதனால தான் இந்த கடகராசிக்காரங்களாம் அரசியலில் நல்லா ஜொலிப்பாங்கன்னே சொல்லலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்று நாள் எப்படின்னு பார்க்கும்பொழுது உங்கள் ராசி அதிபதி ஆகிய அதாவது சந்திர பகவான் தனஸ்தானத்தில் இப்போ விட்டிருக்கிறார். அதனால் நல்ல யோகம்னு என்று சொல்லலாம். பண வரவிற்கு பஞ்சமில்லை என்ற அளவிற்கு கடகராசிக்காரர்களுக்கு மிக உகந்த நாளாக இன்றைக்கி இருக்குங்க. உங்களுடைய தனஸ்தானாதிபதி சூரிய பகவான் அவர் எங்கே இருக்கிறார் பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு பெரிய ஸ்தானத்தில் இருக்காங்க. ஸோ இந்த அரசு சம்பந்தப்பட்ட காரியங்களில் மட்டும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். தேவையற்ற பிரச்சனைகளில் மாட்டுக்கொள்ளாமல் இருப்பது நல்லது. இந்த பொது மேடை பேச்சுகளின் பொழுது மிகவும் கவனமாக இருக்கணுங்க. யார்கிட்ட பேசினாலும் மிகவும் கவனத்தில் கொண்டு நின்று நிதானமாக பேசினால் தங்களுடைய பிரச்சனையிலிருந்து நீங்கள் தப்பிக்க இயலுங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா களத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் மிக ஆட்சி பெற்றிருக்கிறனால் நிச்சயமாக உங்களுடைய கணவன் மனைவி உறவுக்குள் விரிசல் இல்லாமல் இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கடவுள் பெருமாளை மனதார நினையுங்கள். பல விதங்களின் நன்மைகள் கிட்டும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மஞ்சள் மற்றும் இளஞ்சிவப்பு. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 6 மற்றும் 9. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கடவுள் என்று பார்க்கும்போது பெருமாளை சேவித்து இன்றைய நாளை துவங்குங்கள். இன்றைய நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடிய ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான். அவர் லாபஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம்னு சொல்லலாம். உங்கள் ராசியிலேயே சந்திரன் இப்போ நம்ம சஞ்சரித்து கொண்டிருக்கனால உங்களுக்கு நிறைய கற்பனை சக்திகள் வந்து வளம் வரும் என்று சொல்லலாம். உங்களுடைய தாயாரின் உடல்நிலை இதில் கொஞ்சம் கவனம் செலுத்துவது நல்லது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது உங்கள் உறவினர்கள் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு சூழல் உண்டாகும். உங்களுடைய குறிப்பாக அதில் தாய்மாமன் வழி உறவினர்கள் உங்களுக்கு நன்மைகள் செய்வார்கள். அவர்களால் பல விதங்களிலும் ஆதாயம் கிட்டும். உங்களுடைய கலஸ்தரஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பெறுவதால் கொஞ்சம் பல்வலி வந்து போகக்கூடிய சூழல் உண்டு. ஒரு சிலருக்கு பல்லை பிடுங்கக்கூடிய ஒரு சூழலும் இன்று உண்டாகும். உங்களுடைய ராசிக்கு
அதாவது பத்தாவது இனம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் யார் யார் இருக்கார்கள் என்று பார்க்கும்பொழுது, அந்த இடம் சுத்தமாக இருந்தாலும் அதன் அதிபதி சுக்கிரன் மற்றும் சுக்கிரனுடன் செவ்வாய் பகவானும் விரயஸ்தானத்தை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். இதன் காரணமாக என்ன மாதிரி விஷயங்கள் வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த கணினி மற்றும் ஆன்லைனில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் மிக சிறப்பான ஒரு யோகமாக இன்று உண்டாகும். உங்களுக்கு இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் என்று பார்க்கும்பொழுது, அதாவது சிவனை மனதார நினைத்து கொண்டு உங்களுடைய காரியங்களை துவங்குங்கள். முடிந்தால் வில்வ இலையை சிவனுக்கு சாத்துங்கள். உங்களுக்கு நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் சிவனை வழிபடுங்கள். முடிந்தால் வில்வ இலையை வந்து சாத்துங்க. உங்களுக்கு எந்த நிறம் மிக அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் என்று பார்க்கும் பொழுது மஞ்சள் மற்றும் ஆரஞ்சுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 9. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். கன்னி ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது, உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவானுங்க. பொதுவாகவே நீங்கள் வந்து இந்த சமாதான புறான்னு சொல்லுவாங்களே, அது உங்களுக்கு தாங்க கரெக்டான பேர் சொல்லலாம். யாராக இருந்தாலும் நீங்கள் நல்லா கன்வின்ஸ் பண்ணி அவங்ககிட்ட ஒரு சம்மதத்தை வாங்கக்கூடிய ஒரு திறமை உங்களுக்கு இருக்குங்க. இன்னைக்கு நாள் எப்படி உங்களுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது, உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் இருக்கனால என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வரும் பார்க்கும்பொழுது, நீங்கள் இந்த வெளிநாடு வெளியூர் செல்றதுக்குள்ளான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதுக்குண்டான முயற்சிகள்லாம் நீங்கள் செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக நல்ல ஒரு பலன் கிடைக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டில் வியாபாரம் செய்வதற்காக கூட செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இன்று அதுக்குரிய அதாவது சந்திரன் வந்து உங்களுக்கு விரயஸ்தானத்தில் இருக்கிறனால நிச்சயமாக நீர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதனால் ஒரு லாபம் கிடைக்கும். அல்லது இந்த வெளிநாட்டில் சென்று அதன் மூலியமாக தங்களுக்கு ஆதாயம் கிட்டக்கூடிய ஒரு சூழல் இன்று உண்டாகும். இன்னும் ஒரு சிலர் இன்று வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வார்கள். அதாவது வெளியூர் அல்லது வெளிநாடிலிருந்து நல்ல செய்திகள் கிட்டும்படியாக இன்று இருக்குங்கனால. இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே மைக்ரேஷன் செய்யக்கூடியதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்குது. நீங்கள் இன்றைக்கி வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்க்கும்பொழுது, பொதுவாகவே இன்றைக்கி சாந்த நாயகி அம்மனை மனதார நினைத்து கொண்டு உங்களுடைய காரியங்களை ஆரம்பியுங்கள். உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் வெள்ளை. உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 1. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். துலாம் ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது, உங்கள் ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சுக்கர பகவானுங்க. அவர் வந்து ரொம்ப சிறந்த ஸ்தானத்தில் தசம கேந்திரத்தில் விட்டிருப்பது மிக சிறப்புன்னு சொல்லலாம். பொதுவாகவே நீங்கள் வந்து ஒருத்தரை பார்த்த மாத்திரத்திலேயே அவர்களை எடை போடக்கூடிய ஒரு வல்லமை பெற்றவர்கள் என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒருத்தவங்களை கெஸ் பண்ணுறதுல உங்களை மிஞ்ச யாரும் இயலாதுன்ற அளவிற்கு நீங்கள் பார்த்தோன்னே கவனிக்கக்கூடிய ஒரு நபர் நீங்கன்னு சொல்லலாம். உங்களுக்கு அதாவது இன்று சந்திரன் வந்து உங்கள் லாபஸ்தானத்தில் விட்டிருப்பது மிக சிறப்பு. உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் பல விதங்களிலும் நன்மைகள் கிட்டும். உங்களுடைய தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் அதாவது தொழில்ஸ்தானத்தை விட்டிருப்பதால் வீடு மனை இது மாதிரி ஏஜென்சி லைன் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பெருத்த லாபம் கிடைக்கும், அதாவது கமிஷன் கிடைக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு வீடு சம்மந்தப்பட்ட காரியங்களில் அதாவது புதிய வீடு கட்டுதல் அல்லது அதற்குண்டான திட்டங்களை தீட்டுதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இன்று நீங்கள் முயற்சித்தால் அதுக்குண்டான ஒரு சாதகமான பலனை நீங்கள் கண்டறிய முடியும். இன்று உங்களுக்கு 6 6 குடையவன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 7வது இடத்தில் இருப்பதால் கணவன் மனைவி உறவில் சிறு சிறு சலசலப்புகள் வந்து சேரும். மிகவும் கவனம் தேவை. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அதாவது சுக்கிரன். சுக்கிரனை வழிபடுவது என்பது பொதுவாக நெய்விளக்கேற்றி இன்று வழிபட்டால் தங்களுக்கு செல்வங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழல் உண்டு. உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் இளஞ்சிவப்பு மற்றும் பச்சை. உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 6. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். விஷயராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படின்னு பார்க்கும்பொழுது, உங்களை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, நீங்கள் பொதுவாகவே நீங்கள் உங்கள் ஊரில் பிறந்தாலும் வெளியூரில் தாங்க நீங்கள் வாசம் செய்யக்கூடிய நபராக இருப்பீங்க. நிச்சயமாக பொதுவாக உங்களுடைய விஷயம் எப்படின்னா, ஒரு இடத்துல பிறந்து ஒரு இடத்துல வளர்ந்து இன்னொரு இடத்துல வந்து வேலை கிடைக்கணுமா சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு ராசின்னு பார்த்தீங்கன்னா அது விருச்சிக ராசிக்கு அதிகமாகவே பொருந்துங்க. உங்களுக்கு வந்து இன்றைக்கி சந்திர பகவான் எங்கே இருக்கார் பார்த்தீங்கன்னா, 10வது இடம் என்று சொல்லக்கூடிய தொழில்ஸ்தானத்தில் விட்டுருக்கனால நிச்சயமாக உங்களுக்கு பல விதங்களின் நன்மைகள் கிட்டும். பொதுவாகவே 10ல் ஒரு பாவி இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள்.
உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் விட்டுருக்கனால நிச்சயமாக அரசு சம்பந்தப்பட்ட காரியங்களுக்காக வெயிட் பண்ணக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு, ஈவன் வந்து மாணவமனைகள் வந்து அரசு துறையில் இருக்கக்கூடிய கல்லூரியில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அதுக்குண்டான ஒரு வழிமுறைகள் உங்களுக்கு கிடைக்குங்க. இன்னைக்கு உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் அவர் உபஜயஸ்தானத்தில் விட்டுருக்கனால, ஸோ பொதுவாகவே குருவை வந்து பகச்சிக்காதீங்க. முடிந்தால் ஆசிரியர்களுக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுங்க, நிச்சயமாக உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கடவுள் யார் என்று பார்க்கும்பொழுது, நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் ராகவேந்திரரை மனதார நினைத்து கொண்டு இன்றைய காரியங்களை சாதித்து கொள்ளுங்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சிவப்பு மற்றும் இளஞ்சிவப்பு. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 6. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். தனுசு ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு பார்த்துக்கலாங்க. பொதுவாகவே வந்து தனுசு ராசிக்காரங்களாம் வந்து ரொம்ப, அதாவது சுத்தம் சுத்தம் சுத்தம்ன்ற ஒரு கரெக்டரு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் என்ன மாதிரி இருக்கணும்னு நினைக்கக்கூடமோ அதே மாதிரி மற்றவர்கள் இருக்க வேண்டும் என்று நினைப்பீங்க. இருந்தாலும் அவர்களிடம் அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் இல்லாவிட்டால் அதனை பொருட்படுத்தாமல் உங்களுடைய அடுத்த வேலையை பார்க்கக்கூடிய ஒரு நபர் என்றால் அது நீங்கள் தான் சொல்லலாம். உங்களுக்கு இன்றைக்கி வந்து சந்திர பகவான் எங்கே இருக்கார் பார்க்கும்பொழுது, பாக்கியஸ்தானத்தில் இருப்பது மிக சிறப்புன்னு சொல்லலாம். பொதுவாகவே திரிகோண ஸ்தானங்களே முக்கியமான இடம் என்று சொல்லக்கூடிய இடம் பாக்கியஸ்தானம் தாங்க. அந்த இடத்துல சந்திரன் வீற்றிருக்கிறதுனால உங்களுடைய பூர்வீக சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் அல்லது பணம் வர வேண்டிய இடத்துல இருந்து நிச்சயமாக பணம் வரவுகள், திடீர் பண லாபம், இது மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்குங்க. நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே இன்று சாதகமான பலனை தரக்கூடிய சூழலில் உண்டுங்க. இன்று ஒரு சிலர், அதாவது புதிய தொழிலை ஆரம்பிக்கக்கூடிய வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு அல்லது புதிய ஒரு காரியத்தில் ஈடுபட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு உன்னதமான நாள் என்று சொல்லலாங்க. உங்களுக்கு எந்த கடவுளை வணங்கினால் மிக சிறப்பு என்று பார்க்கும்போது, குரு பகவானை மனதார நினைத்து கொண்டு முடிந்தால் கொண்ட கடவுளை அதை வந்து நைவேத்தியமாக செய்து, அதை சுண்டல் மாதிரி செய்து மற்றவர்களுக்கு தானம் செய்தால் பல விதங்களிலும் தங்களுக்கு நன்மைகள் கிட்டுங்க. உங்களுக்கு அச்சம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு நிறங்க. உங்களுக்கு எந்த எண்கள் வந்து லக்கி எண், அதாவது அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது 3 மற்றும் 5ங்க. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கங்க. மகர ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்கள் எப்படிப்பட்டவங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. நீங்கள் எப்படிப்பட்டவங்கனாலே பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக போகிற மாதிரி தெரியும், ஆனால் உங்களை மாதிரி ஃபாஸ்ட் யாருமே கிடையாதுங்க. அந்தளவுக்கு அமைதியாக இருப்பீங்க. எல்லா வேலையும் அங்கங்கே நடக்கிறதுக்குண்டான வேலையை நீங்கள் செஞ்சுட்டு தாங்க இருப்பீங்க. என்னென்ன அது வேலையை செய்யாத மாதிரி இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டக்கு டக்கு டக்குன்னு அவ்வளோ சீக்கிரமாக அவ்வளோ விஷயங்களை நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய ஒரு நபர் என்றால் அது உங்களுக்கு தாங்க பொருந்தும். உங்களுக்கு வந்து இன்று, அதாவது இந்த சந்திரன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அஷ்டமஸ்தானத்தில் இருக்கனால உங்களுக்கு சந்திராசிரமம் நடக்குதுங்க. ஸோ சந்திராசிரமனாலே கொஞ்சம் மனக்கவலைகள் மனக்குழப்பங்கள் வந்து தான் தீரும். நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள்னு சொல்லலாம். அதுவும் உங்களுக்கு பிடித்த நபரிடம் வாக்குவாதம் செய்யாதீர்கள். தேவையற்ற பிரிவினைகள் ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அதனால் மிகவும் அமைதியாகவும் பொறுமையாகவும் முடிந்தால் தியானமாக இருந்து உங்களுடைய காரியங்களை சாதித்து கொள்ளுங்கள். இன்று ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும். இன்று நீங்கள் வந்து நெடுதூர பயணங்கள் போகாதீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முக்கியமான காரியங்களில் அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கையொப்பம்லாம் இடாதீங்க. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்க்கும்போது அம்மனை வழிபட்டு உங்களுடைய காரியங்களை சாதித்துக் கொள்ளுங்கள். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் நீலம் மற்றும் பச்சை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 5. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரங்களுக்குங்க. கும்பம் என்றாலே உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும், ஒரு கும்பம்ன்றது ஒரு பெரிய புனிதமான ஒரு விஷயம் சொல்லுவாங்க. எந்த இடத்துல இருந்தாலும் கும்பம் இல்லாத இடமே இருக்காது. ஸோ இப்போ நீங்கள் கும்பாபிஷேகம் என்று சொல்லக்கூடிய அந்த கோவிலுக்கே கும்ப கலசமாக இருக்கக்கூடிய நபர்கள் என்றால் அது நீங்கள் தான். அந்த அளவிற்கு உங்களுடைய ஒரு பெரிய ஒரு காரியங்கள் நடத்தும் பொழுது உங்களுடைய தலைமை பொறுப்பு நிச்சயமாக அங்கே மிளருங்க. அந்த அளவுக்கு தலைமை பொறுப்புக்கு உரியவராகிய கும்பராசிக்காரங்க அப்படின்னா அது உங்களுக்கு தான் பொருந்தும். உங்களுக்கு வந்து இன்ற சந்திரன் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்பொழுது கலத்திர ஸ்தானத்தில் விட்டுருக்காருங்க.
இதன் காரணமாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கணவன் மனைவி உறவுக்குள்ள ஒரு நல்ல ஒரு அன்யோன்யம் கிடைக்கும். அவர்கள் உங்களுடைய தொழிலுக்கு ஆதரவு தருவார்கள். இன்னும் ஒரு சிலருக்கு திருமணம் ஆகாத கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல வரன் கிடைக்கும். அதற்குண்டான பேச்சுவார்த்தைகளை இன்று நீங்கள் ஆரம்பித்தீர்கள் என்றால் சுமூகமாக ஒரு முடிவை தருங்க. இன்னும் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகரிக்கும். அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் ஆட்சி புரிவதால் உங்களுடைய பிள்ளைகளால் நன்மைகள் கிட்டும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கடவுள் யார் என்று பார்க்கும் பொழுது இன்று நீங்கள் ஐயனாரை வழிபட்டால் பல விதங்களிலும் நன்மைகள் உண்டு. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் நீலம் மற்றும் பச்சைங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 8. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடிய ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரங்க. மீனராசிக்காரங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது, உங்கள் ராசி அதிபதி யாரு? குரு பகவான். அப்படின்போது நீங்கள் ரொம்ப அதாவது கௌரவத்தை எதிர்பார்க்கக்கூடிய நபர்கள், மற்றவர்களுக்கு தங்களுடைய பர்சனல் விஷயங்கள் தெரியக்கூடாது என்று நினைக்கக்கூடிய நபர்கள் என்றால் அது நீங்கள் தான். கூடுமானவரை நீங்கள் மற்றவருடைய பர்சனல் விஷயத்தையும் வெளியே சொல்லாதவர். அதே போன்றுதான் தங்களுடைய அதாவது பிரைவசியான விஷயங்கள் வெளியே தெரியக்கூடாது என்று இருப்பதில் மிகவும் வல்லவர்கள் என்று சொல்லலாம். உங்களுக்கு இன்று சந்திர பகவான் அதாவது 6வது இடம் என்று சொல்லக்கூடிய ருணரோக சத்ருஸ்தானத்தில் பயணிக்கிறதுனால ஒரு சிலருக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த அதாவது வயதானவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நீர்வு சம்மந்தப்பட்ட நோய்கள் வந்து கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய சூழல் உண்டு. ஸோ உணவு விஷயத்தில் ரொம்ப கட்டுப்பாடுகள் தேவை. அதாவது 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு நான் சொல்கிறேன். மற்றவர்களுக்கு பார்க்கும் பொழுது கொஞ்சம் இந்த சைனாஸ் அந்த நீர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் பாதிப்புகள் ஏற்படும். யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் இந்த மாதிரி வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உடல் நலத்தை பேணி காப்பது நல்லது. தேவையற்ற இடங்கள்ல இருந்து நீங்கள் சாப்பிட்றதை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லதுங்க. உங்களுக்கு வந்து இன்று எந்த கடவுளை வணங்கினால் மிக சிறப்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது, நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீவசமாதி தாங்க சொல்லுவேன் அடிக்கடி. அதனால் ஜீவசமாதியை நீங்கள் சென்று வருவது நல்லது. அல்லது ஒரு சித்தர்களை மனத்தார நினைத்து கொண்டு உங்களுடைய காரியங்களை ஆரம்பியுங்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 9. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.